Hello friends. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாமுஸ் கலர்ஃபுல் லைஃப் ஓகே நேற்று வந்து நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன் அதாவது சுகு பவித்ரா சிஸ்தரோட சம்மந்தமாக ஸோ அதற்காக வந்து நிறைய வந்து பாசிட்டிவான கருத்துக்கள் வந்தது நிறைய பேர் வரவேற்பாங்க ஏன்னா முழுமையாக வீடியோ பார்த்தனால ஒரு சிலர் வந்துட்டு அரைக்குறையாக வீடியோ பார்த்துட்டு அதுக்காக விமர்சனமும் செஞ்சாங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே அதை நான் ஏற்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவித்ரா சிஸ்தரும் சுகு அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரிங்களா ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அது வந்து யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பாக அவங்களுமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தூற்றுவதை விட்டுட்டு அவங்களுக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் நான் அதை தான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சாங்க அது வந்து நம்ம எல்லாருக்குமே அதாவது மலேசியான்னு குறிப்பாக சொல்லணும்னா மலேசியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சாதனையை செஞ்சு அதாவது ஒரு பெண்ணாக இருந்து சாதாரண ஒரு கூலித் தொழிலாளியாக இருந்தாலும் வாழ்க்கையில் இப்படியும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க வந்து ஊக்கம் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி அதாவது தொழில்நுட்பத்தை வந்து இந்த மாதிரி மீடியாக்கில் வந்து தவறான வழியில் வந்து எத்தனையோ பேர் வந்து அதை பயன்படுத்தினாலும் இந்த தொழில்நுட்பத்து மூலிமா வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்ல விதத்துக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஒரு சமையல் குறிப்பு வீட்டில் அன்னாடிக்கு சமைக்கிற அந்த ஒரு சமையல் குறிப்பை எடுத்து போட்டு அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த வளர்ச்சியை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க ஸோ நானுமே வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்டில் இருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் சரிங்களா ஏன்னா நான் வந்து அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு பிற்பாடு அவங்களோட சேனலில் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அவங்க ஃபேமஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னுக்கு நூற்று கணக்கில் இருக்கும் போது அவங்களோட சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவங்களோட சப்ஸ்கிரைபரில் ஒருவர் தான் சரிங்களா அதனால வந்து நிறைய வந்து அவங்களோட சம்மந்தமான குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் அவங்க இந்த அவார்ட் வாங்கின வீடியோ இது மாதிரி எல்லாம் நிறையவே நானுமே என்னோட பேஜில் வந்து போட்டிருக்கேன் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம மேலே முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருக்கும் போது நிறைய பேர் வந்து நிறைய விதமான விமர்சனங்கள் கொடுக்குறோம் தண்ணி சாப்பிட்டுட்டு இப்படி இருக்காரு காசு வந்துட்டோன்னா மாறிட்டாங்க இப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இது எல்லாமே நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸாக ஆயிட்டனால இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஆகிருக்கு சரிங்களா ஸோ அதை வந்து இப்படியே விட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அவங்களுக்காக வேண்டிக்குவோம் மீண்டும் அவங்க வந்து அவங்க குடும்பத்தோட பிள்ளைங்களோட சுகுவாக இருக்கட்டும் பவித்ரவாக இருக்கட்டும் மீண்டும் அவங்க வந்து இயல்பு நிலைக்கு வந்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் இதே போல் இந்த குடும்பத்தில் எப்படி அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாங்களோ இதே போல் நிரந்தரமாக அவங்க வாழ்க்கை முறை அமையணும் அப்படின்றது என்னோட வேண்டுதலாக இருக்குது ஸோ நீங்களுமே இதையுமே எதிர்பார்ப்பீங்க இதையே வேண்டுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் என்னோட வீடியோக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தை இருந்திருக்காது ஒருவேளை இருந்து அது உங்களோட மனசை வந்து நோகடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ இவ்வளோதாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம் ஒருத்தவங்க வந்து குற்றம் ஒருத்தவங்களை குற்றம் சொல்லி நம்ம வந்து எதையுமே அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட போகிறதும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதை நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அன்பு செலுத்துவோம் இவ்வளோ தாங்க நான் சொல்கிறேன் சரிங்களா அவங்கள பற்றி தப்பா அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு நான் பதிவிட்டிருந்த வீடியோவில் கூடயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசு வந்துருச்சு அதனால் தலைக்கலையா மாறிட்டான் தம்மெல்லாம் குடிச்சு குடிச்சு இப்படி தான் போவோம் அப்படின்னு குடிக்காதவங்க வந்துட்டு நம்மளில் எத்தனை பேர் நம்ம இந்த கருத்து சொல்கிற நம்மளில் எத்தனை பேர் வந்து குடிக்காமல் இருக்கிறாங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே தண்ணி சாப்பிட்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு சூழலில் இருந்து இந்த ஒரு நிலைமையை வந்து அவங்க நல்ல முறையில் கையாண்டு நல்ல விதமாக மீண்டும் வெளியே வரணும் மீண்டும் வந்து அவங்களோட சாதனைகளை வந்து மென்மேலும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனமாற இறைவன்ட்டை வேண்டிக்கிறேன் நீங்களும் அதையே செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேங்க சரிங்களா தான் சரிங்களா ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு போயிடுவோங்க அவங்கள இதை சொல்லி அதை சொல்லி அவங்கள பற்றி வீடியோ போடுறவங்கள இதை சொல்லி அதை சொல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்லைங்க விளங்குச்சிங்களா இவ்வளோதான் சரிங்களா இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத வந்து யாருனாலையும் வந்து மறுக்க முடியாது ஒன் ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதனால வந்துட்டு நம்ம நான் என்ன சொல்ல வரேன் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ முதல்ல இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ பார்க்காத முன்னக்கே முன்னுக்கு இருக்கிற அந்த டைட்டலை வச்சு மட்டுமே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இது நம்மளோட நம்மள நிறைய பேர் செய்யற தவறு வந்து இதுதான் ஒரு வீடியோ வந்து அதை உள்ளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க என்ன நல்லதா பேசியிருக்காங்களா கெட்டதா பேசியிருக்காங்களா எதையுமே ஆராயாம எடுத்த உடனே வந்து எடுத்தோம் கவுத்தன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிடுறது கிரேப் ஸ்டாரின்னு போடுறது இது எல்லாமே நம்ம ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு தெரியல சரிங்களா ஸோ ஒரு தமிழவங்களாக இருந்து இன்னொரு தமிழவங்களுக்கு வந்து கை கொடுத்து ஆதரவு கொடுங்க அப்படி ஆதரவு கொடுக்க முடியல பேசாம ஒதுங்கி இருங்க இதை தான் நான் சொல்றேன் சரிங்களா ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது உடனே வந்து இதனால வந்து ஃபேமஸாக பார்க்குறாங்க ஃபேமஸ்ஸாக பார்க்குறாங்க அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதுங்க இது வந்து நம்ம காலம் காலமாக நம்ம வந்து இப்படியே இருந்துட்டோம் அதை வந்து நம்மளோட சமுதாயம் வந்து மாற்றிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா என்னென்னா முது நம்மளோட இதை நம்ம சரி பார்த்துக்காம எடுத்தோன்னே அடுத்தவங்க வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிடுறோம் ஓகேவா அது நல்ல விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா உண்மையிலேயே அந்த வீடியோ பதிவிடுறவங்க வந்து என்ன சொல்ல வராங்க எதையுமே நம்ம கேட்க போகிறதில்லைங்க அப் ஒரு பத்து பேர் கொமெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த பத்தோட பதினொன்னா நம்மளும் கூட்டத்தில் சேர்ந்து கோவிந்தாவை போட்டுடணும் இதுதான் இதுதான் நம்ம காலங்காலம் செய்கிறோம் இது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு மறுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இதை பற்றி மேலும் மேலும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு தமிழர்களாக இருந்து ஒரு இந்தியராக இருந்து பவித்ரா சுகு அவங்க ரெண்டு பேருமே வந்து மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனசார வேண்டிக்குவோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்